அதிமுகவின் விதிகளை மாற்றி அமைக்கக்கூடிய பொதுக்குழு முடிவு தொடர்பாக பரிசீலித்து வருவதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக கேட்கப்பட்ட கேள்விக்கு தேர்தல் ஆணையம் பதிலளித்திருக்கிறது. கூடுதல் தகவலினார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், விவரம் என்ன? தற்போது தேர்தல் ஆணையத்துடைய இந்த விளக்கம் எதை குறிக்கிறது? இதனுடைய பின்னணி என்ன? தேவப்பிரியன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இணை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தலைமை நிலைய செயலாளர் பதவியில் இருந்து எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்தது தொடர்பான எந்தவித கடிதமும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கிடைக்கப்பெறவில்லை என இந்திய தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. ராம்குமார் ஆதித்தன் என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்ட கேள்விகளுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் இத்தகைய பதிலை வழங்கியிருக்கிறது. அதே போல கடந்த 23/6/2022 நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டம் தொடர்பாகவும், அதே போல எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட 11/7/2022 அன்று நடைபெற்ற அந்த பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாகவும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அந்த தகவல்கள் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும், அந்த தகவல் அடிப்படையில் அதன் மீது பரிசீலனையில் இந்திய தேர்தல் ஆணையம் உள்ளதாகவும், அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் ராம்குமார் ஆதித்தன் என்பவர் கேள்விக்கு இந்திய தேர்தல் ஆணையம் பதிலளித்திருக்கிறது. மேலும் அதிமுகவில் இந்த அமைப்பு ரீதியாக தற்போது செய்திருக்கக்கூடிய மாற்றம் தொடர்பாகவும் இந்திய தேர்தல் ஆணையத்துடைய கவனத்துக்கு வந்திருப்பதாகவும் அது குறித்தும் பரிசீலனை இருப்பதாக அந்த பதில குறிப்பிட்டிருக்கிறாங்க. மேலும் அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகிய இரண்டு பதவிகளும் நியமனம் செய்தது தொடர்பான அந்த பெட்டிஷனும் இசிஐக்கு வந்திருப்பதாகவும், அதன் மீதும் இந்திய தேர்தல் ஆணையம் வந்து பரிசீலனை இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக அதிமுகவில் அந்த ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகிய இரண்டு பதவிகளும் ரத்து செய்யப்பட்டு புதிதாக மீண்டும் இடைக்கால பொதுச் செயலாளர் என்கிற ஒரு பொறுப்பு உருவாக்கப்பட்டு அதற்கு எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த தகவல் எல்லாம் இந்திய தேர்தல் ஆணைக்கு கிடைக்கப்பட்டிருப்பதாகவும், அதன் மீது இதுவரை எந்தவித முடிவும் எடுக்காமல் அது தீவிர பரிசீலனை இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. தேவப்பிரி, அதிமுகவில் ஒற்றை தலைமை குறித்து அதைத் தொடர்ந்து நடைபெற்ற பல்வேறு நடவடிக்கைகளை நீட்சியாக தலைமை தேர்தல் ஆணையத்தை இருதரப்பும் நாடியிருக்கிறது. பொதுக்குழுவில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள், அதற்கு கொடுக்கப்பட்ட ஆட்சேபனைகள் என்று அனைத்து விவகாரத்தையும் தற்போது தேர்தல் ஆணையம் பரிசீலித்து வருவதாகவும், இது தொடர்பாக முடிவுகள் இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்பான விரிவான தகவலை பயன்படுத்திய வினேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.